எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். என் பேர் சொல்ல விரும்பல, என் பேர் கேன்னு எடுத்துக்கலாம். நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டரில் என்னோடய செலிபஸி, ஐ மீன் நோ ஃபேப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து இந்த 28 வயசாகுது எனக்கு, இந்த வயசு வரைக்கும் நடந்த அந்த ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் இதில் நான் இணைக்க ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த நோஃபேப் இதெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா, சுமார் ஒரு 2020 தான் இதை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த ஃபேப்குள்ளே வந்தது வந்து எப்பன்னா 2015. அது நானாக விருப்பப்பட்டு வரல, ஒரு சில காரணங்களால் அந்த மாதிரி வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்கள் நிறைய இருந்தது. எதுலேயுமே ஒரு வெறுப்போடு தான் வேலை செய்வஞ்சிட்ருப்பேன். அப்போ தான் ஒரு எக்ஸாம் படிக்கலான்னு எடுத்து பேங்க் எக்ஸாம்க்காக படித்தேன். எல்லாமே தோல்வி தான், தோல்வி மேலே தோல்வி, தோல்வி மேலே தோல்வி, தோல்வியாகவே போயிட்டு இருந்தது. இருந்தாலும் நான் உசுரை கொடுத்து படிச்சுட்டு இருந்தேன். படித்த படம்னா ஒரு கடைநிலை ஊழியனாக ஒரு அரசாங்க வங்கியில் வேலை கிடைச்சிது. ஆனால் அட் த சேம் டைம், அதே நேரம் பக்கத்தில் நான் வந்து இந்த சுய இன்பம், இந்த ஃபேப், அதையும் நான் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய டேலண்ட் எனக்குள்ளே இருந்துச்சு, எனக்கு தெரியும். அது இருந்தும் என்னால் அந்த மாதிரி பெரிய எக்ஸாம்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியல. என்னால் ஃபுல் எஃபர்ட் போட்டோம், என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல. அது ஏன் அச்சீவ் பண்ண முடியலன்னு இந்த செலிபஸி, இந்த நோ ஃபேப் இதில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரியுது. ஓ, இந்த காரணத்தினால தான் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் இப்போ சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் பிறந்தது வந்து ஒரு ரிமோட் வில்லேஜ் தான், ஆனால் ஒரு நல்ல ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே எப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஸ்கூல் அது. அங்கே இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள், எந்த ஒரு பார்ஷாலிட்டி எதுவுமே இல்லாத ஒரு குழந்தையாக தான் நான் வளர்ந்தேன். பள்ளி பருவத்தில் நிறைய கற்றுக்கிட்டே இருப்பேன், நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு நாளும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் டென்த்துலாம் நல்ல மார்க் எடுத்தேன். அந்த ஸ்கூலில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேப் அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த சைடே நான் போனதே கிடையாது. ஓகேங்களா, ஒரு பயாலஜிக்கலாக அந்த ரீப்ரொடக்ஷன் அதுதான் எனக்கு தெரியுமே தவிர, இந்த மாதிரி ஒரு அடிக்ட் அதெல்லாம் இருக்குலாம் அந்த வயசில் எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்மார்ட்டான மாணவனாக வளர்ந்து வந்துட்டுருந்தேன். அந்த மாதிரி டுவெல்த்துலேயும் அந்த மாதிரி தான், டுவெல்த்தில் பெருசாக பெரிய விஷயம் எதுவும் கற்றுக்கணும்னாலும் மார்க் வாங்கணுன்றதுக்காக படித்ததுனால ஏதோ ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கி ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு. காலேஜில் போனதுக்கப்புறம் ஒரு நிறைய பார்ஷாலிட்டி, எங்கே போனாலும் எல்லோரும் இந்த சொசைட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க, உன்னோட மொழி என்ன, மதம் என்ன, ஜாதி என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டு கேட்டு இவ்வளோ ஒரு கேவலமான சொசைட்டியாக இந்த சொசைட்டி உருமாறி இருக்குது. ஸோ எனக்கு அதில் காலேஜில் ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டேன். சரி, அது மட்டும் இல்லாமல் சீனியர்ஸ் நிறைய பேர் நல்லா படித்தவங்க, காலேஜை விட்டு நல்ல ஸ்கோப்போட போனவங்களே அவங்க படித்ததும் வேலை செய்கிறதும் சம்மந்தமே இல்லாமல் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னதாக தான், இந்த இன்ஜினியரிங் நம்பாத தம்பி, நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எஃபர்ட் போட்டுனா நீ ஏமாந்துடுவ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னா, சரி நாம் இன்ஜினியரிங்கில் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை, நாம் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின் தான் என் மனசு முழுதும் ஓடிக்கிட்டு இருந்தது. நான் அந்த மாதிரி தான் படித்தேன். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேலையெல்லாம் எதுவும் கிடைக்கல. வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்லேயும் வருமை, வீட்லேயும் நான் இந்த மாதிரி மேலே ஏதாவது படிக்கணும், எனக்கு ஒரு நல்ல காலேஜில் போஸ்ட் கிராஜுவேஷன் கிடைச்சிது, இருந்தாலும் படிக்கணும்னு சொல்லும்போது வீட்டில் அவங்களோட தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க, அவங்களுக்கு படிக்க வைக்கணும்,
இதுக்கப்புறம் ஏதோ வேலைக்கு போய் ஏதோ சம்பாதிக்கிற வேலையை பார்ப்பா அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 6500 ரூபாய் சம்பளம். சரிடா எப்படியோ ஏதோ ஒரு சம்பளம் வேலை கிடைச்சிது, ஏதோ ஒரு வேலை. அது ஆக்சுவலாக ஒரு என்ன வேலைன்னா டேட்டா என்ட்ரி அந்த மாதிரி ஒரு வேலை தான் அது. சரி கிடச்சதுன்னு போய் வேலைக்கு போனால் அவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் நாள் மீட்டிங் வச்சுட்டு ஒன்று சொன்னாங்க, பெரிய இடியை இறக்குனாங்க, உங்களுக்கெல்லாம் நைட் டியூட்டி தான், நைட் 8 மணிலேருந்து சாயந்தரம் விடிய காலம் 6 மணி வரைக்கும் வேலை. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குது, 2 நாள் அது 2 நாள் வந்து ரெஸ்ட்டு, பாக்கி 5 நாள் வந்து உங்களுக்கு வந்து நைட் டியூட்டி தான் வேலை அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல நைட் டியூட்டி தானே போய் செய்யலாம் அப்படின்னு நான் போனேன். இது வரைக்கும் நைட்டு நான் வந்து தூங்காமல் இருந்ததே கிடையாது. எப்படி இருந்தாலும் சாப்பிட்றனோ இல்லையோ நைட்டு வந்து எனக்கு தூங்குறது ரொம்ப பிடிக்கும், நிம்மதியாக தூங்கிடுவேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் என்னால் ஒன்றும் முடியல. அப்பப்போ அப்படியே தூங்கிடுவேன், இருந்தாலும் தூங்கவே விட மாட்டாங்க. போட்டு இந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆச்சு, சீக்கிரமாக எவ்வளோ முடிச்சுங்க, தூங்கலாம் கூட தூங்குறதுக்காக வந்தீங்க அப்படின்னு போய் அந்த டீம் லீடர் போட்டு ரொம்ப டார்ச்சர். இது வந்து நடந்தது எப்போன்னா 2014 கடைசியில், ஏன்னா நான் காலேஜ் முடித்தது 2014, 2014 கடைசியில் தான் இது வந்து இந்த விஷயம் நடந்தது. அதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப இதாகி எனக்கு என்னென்னா கையை சாயந்தரம் வந்து நைட்டு முழுக்க வேலை செய்வேன், படுத்து தூங்குவேன், மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு மறுபடியும் தூங்கிடுவேன், மறுபடியும் ஈவினிங் ஆச்சுன்னா ரெடி ஆகி மறுபடியும் வேலைக்கு போயிடுவேன். இப்படியே தான் ரூட்டைன் போயிட்டே இருந்தது. ஏன்னா நைட் டியூட்டி வேலை செய்கிற சில சகோதரன் தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு மாதம் ஓடிச்சு, என்னால் ஒன்றும் முடியல, என்னால் லைஃப்பில் ஒரு எந்த ஒரு இன்பமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இது பண்ணும்போது தான் இந்த ஃபேப்னு சுயன்பத்தில் இறங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். அப்போது எனக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், இது அந்த மாதிரிலாம் எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு அதை பற்றி பேசிக்ஸ் யாரும் இது மாதிரி சொன்னது கிடையாது. நம்ம பிரகாஷ் அந்த மாதிரி யாராவது முன்னாடியே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம். அதெல்லாம் தெரியாததுனால அப்படியே போயிட்டுருந்தது. ஒரு 2015 கரெக்டாக ஜனவரி மாதம் நானே ஒரு 3 மாதம் தான் வேலை செஞ்சாங்க, நானே சொல்லிக்காமல் அந்த வேலையை விட்டு அப்படியே நின்றுட்டேன். ஏன்னா முடியல என்னால், நைட் டியூட்டி பார்த்து பார்த்து தலையில் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு, ரொம்ப தலைவலி ஆக ஆரம்பிச்சிடுச்சு, உடம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கத்தில் இந்த நோ ஃபேபும் பண்ணி இது ஃபேபும் பண்ணிகிட்ருக்கிறதுனால கை கலப்பம் இருக்கிறதுனால உடம்பு வலியும் அதிகமாகிடுச்சு எனக்கு. அந்த அப்போ எனக்கு ஏதோ இன்பம் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் அதில் போயிட்டேன். ஆனால் இது மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் வரும்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதில் இறங்கிடுக்கவே மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 2015 முடிவு பண்ணி நம்ம படிக்கலாம், நம்ம ஏதோ எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் ரெடியாகி நான் நிறைய எக்ஸாம்ஸ் தேடி பார்த்தேன். இந்த மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, பேங்க்கு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நான் வந்து தேடி படிக்கும்போது அந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்லாம் ரொம்ப நாள் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அது ரெடி ஆகிறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகிற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக உட்காந்து படிக்கவும் முடியாது, அந்தளவுக்கு வீட்லேயும் சொன்னால் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க, இதெல்லாம் கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்காது யாருக்கும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்து ஃபேமிலியை காப்பாற்றுற வழியை பாரு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எனக்கு வந்து மனசு கேட்கல, ஏன்னா இந்த 3 மாதம் இந்த தனியார் வேலை நைட் டியூட்டி செஞ்சு ஒன்றும் முடியல, வந்துட்டேன். சரி நாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கடைசியாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ப்ளஸ் பேங்க் எக்ஸாம் ரெண்டும் மோரில் சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்கு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க அங்கே நான் படிக்கிற இடத்துல சின்ன வீட்டிலேருந்து படிக்க முடியாது, ஏன்னா வீட்டில் வந்தால் யாரும் சொந்தக்காரங்கள்லாம் என் வீட்டில் இந்த மாதிரி இருக்கான், எது வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டிங்களான்னு வீட்டில் சொல்லுவாங்க. வீட்லேயும் அவன் தண்டை சொல்கிறா இருக்கான், சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் பட்டு தூங்கினா ஏதோ உட்காந்து ஏதோ படிக்கிறன்ற பேரில் படிச்சுட்ருக்கான், முட்டாள்தனமாக செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் டிஸ்கரேஜ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்கு புரியல, சரி இந்த மாதிரி ப்ரைவேட் ஜாப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி ஜாப்லாம் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியல.
சரி, நான் அதை முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் கொடுத்தாங்க. நான் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல காலேஜ் பக்கத்துலேயே தான் தெரிஞ்ச வயசான அம்மா தாத்தா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை செய்யும்போது அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு தங்கியிருந்தேன். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, வேலைக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சரிப்பா, ரூம்லேயே தங்கிக்கோ, உன்னால் எவ்வளோ வாடகை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. சரி, இந்த சொசைட்டிலையும் ஒரு சில நல்லவங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் பெரும்பாலும் சந்திச்சவங்கலாம் என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு ரொம்ப டீமோட்டிவேட் பண்ணிங்களாம் தான் இருந்தாங்க. சரி, இவங்க தான் சரி தங்கிக்கோப்பா, படிப்பா, ஒன்றும் கவலைப்படாத, வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போவே எனக்கு அந்த இது சுயன்பம் பற்றி தெரியாதனால அப்பப்போ சுயன்பமும் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபேப்பும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சில எக்ஸாம் எல்லாம் தொடர்ந்து ஒரு 6 மாதம் நிறைய ஃபெயிலியர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் இந்த பேங்க் எக்ஸாம்லாம் எப்படி படிக்கணும் அதெல்லாம் இன்டர்நெட்டில் நிறைய பேர்த்தோட வீடியோஸ்லாம் பார்த்து, யூடியூப்பில் இந்த சக்ஸஸ்ஃபுல் வீடியோஸஸ், இந்த பேங்க் யூபிஎஸ்சி சக்ஸஸ்ஃபுல் வீடியோஸு, அந்த மாதிரி எப்படி எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ட்ரிக்ஸு ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே லேர்ன் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் ஒரு கிளர்க்கு வேலை, கடைநிலை ஊழியனா ஒரு அரசாங்க வங்கியில் வேலை கிடைச்சிது படா அப்படின்னு சொல்லிட்டு 2016 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி சரி இதுக்கப்புறம் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் பேங்க் வேலைனா உட்காந்தே வேலை செய்யறதுனால உடம்புலாம் ஒவ்வொரு வழியாகிடுச்சு. அப்பப்போ நான் சைட்லேயே இந்த மாதிரி ஃபேப்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் என்னென்னா நான் யார்ட்டையும் அதிகமாக பேசக்கூட மாட்டேன். அப்புறம் பேங்க்குள்ளாரே நிறைய பேர் என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன அந்த பையன், எனக்கு கொஞ்சம் நேரம் உடம்பு கொஞ்சம் வலி எடுத்துச்சுன்னா போய் உக்காந்துருவேன், அதுக்கப்புறம் வந்து வேலை செய்வேன், இவன் ஏன் திடீர்னு திடீர்னு உக்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி மேனேஜர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக செட் ஆக முடியல, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்து மறுபடியும் இங்கே வந்து திட்டு வாங்க வேண்டியது இருக்குது, கஸ்டமரும் வந்து ஏதாவது சொல்லி திட்டுவாங்க, ஏன் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு இங்கே உள்ளார இருக்கிறவனையும் திட்டுறாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். அப்போ அங்கே மேடம் இருந்தவங்க இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லாம் கரெக்டாக நடக்கும், இல்லை மேடம் எனக்கு உடம்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேடம்கிட்ட அவங்க கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ் தான் அவங்க, அவங்க தான் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி மனவளக்கலை வேதாத்ரி மகரிஷி இவங்க இதில் போய் ஜாயின் பண்ணப்பா, அவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, தியான முறையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நான் அப்போ எப்படி நினச்சிட்டேன்னா வேதாத்ரி மகரிஷி இவங்கெல்லாம் ஒரு சாமியாருங்க மாதிரி, இவங்கெல்லாம் இந்த மாதிரி படம் பிடிங்கி ஏமாற்றிடுவாங்க, இல்லை நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு உதாசீனப்படுத்தி விட்டுட்டேன். அப்புறம் கரெக்டாக 2000 அப்படியே போயிட்டுருந்துச்சு லைஃப், ரொம்ப இதாக தான் போயிட்டுருந்தது. கரெக்டாக 2020 இந்த கொரோனா லாக் 2019 கொரோனா லாக்டவுன் வந்தது. 2019 தான் எனக்கு அந்த இது செலிபசி நோஃபேப் இந்த மாதிரி பார்த்தின வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த இது நான் செலிபேசியில் இறங்க ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா நான் எதையுமே ஒரு ஆபாசமான விஷயத்தை பார்க்குறதோ இல்லை கேட்குறதோ அதை பற்றி திங்க் பண்ணுறதை கூட விட்டுட்டேன். இப்போ பிரகாஷ் அண்ணா வீடியோவும் எதர்ச்சியாக வந்தது. சும்மா நான் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி நோஃபேப் தமிழ் அந்த மாதிரி டைப் பண்ணும்போது பிரகாஷ் அண்ணா வீடியோவும் வந்தது. இப்போ இவர் வீடியோ பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ரெகுலராக டெய்லியும் வீடியோ அந்த மாதிரி சேலஞ்சஸ்ஸு டெய்லி வீடியோ போகிறத கேட்க ஆரம்பித்தேன். இது என்னடா இவ்வளோ அருமை சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக கேட்க ஆரம்பித்தேன். ரெகுலராக நான் செலிபஸில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். நானாக விருப்பப்பட்டு எதுவுமே அதுக்கப்புறம் பண்ணதே கிடையாது. 2020 பிப்ரவரியிலேருந்து நானாக இன்டென்ஷன்லாம் போய் நான் ஃபேப் பண்ணது கிடையாது. அப்பப்போ வந்து நைட்டில் இந்த மாதிரி வெட்ரீம்ஸ் வந்து ஏதாவது ஒரு சில டைம் ஃபஸ்ட்டு ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் ஹீட்னாலையும் அந்த மாதிரி வெளியே வந்துடும் எனக்கே தெரியாமல். அப்போலாம் ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாள், 25 நாள் இந்த மாதிரிலாம் கடக்கும்போது வெளியே வந்துருச்சுன்னா
விந்து வெளியே வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, மறுபடியும் நான் வந்து இந்த காயகல்ப பயிற்சி இதில் செஞ்சுட்டு இருந்தேன். சரி, அப்பப்போ கொஞ்சம் வெளியாகிறதுனால சரி நாம் வந்து விந்து ஜெயம் பயிற்சி ஒரு சொல்லதை கேட்டு விந்து ஜெயம் பயிற்சியில் இறங்கினேன். விந்து ஜெயம் பயிற்சியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செலிபஸி கிளாசிக் செலிபஸியில் ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் விந்து ஜெயம் பயிற்சியில் இறங்கிட்டு விந்து ஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன். விந்து ஜெயம் செய்யல ஓரளவுக்கு நல்லா மாற்றம் இருந்தது. அந்த வெட்ரின்ஸ்லாம் நைட்டில் போகிறதுலாம் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாப் ஆனது. ப்ளஸ் இந்த கீகல் எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக செய்ய ஆரம்பித்தேன். அதனால் அந்த இது கெட்ட எண்ணங்கள்லாம் வர்றதெல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு. இப்போலாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்கிறது, தியானம் தான் எனக்கு அப்பப்போ டைம் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் தியானம் செய்வேன், இல்லைன்னா நான் ஏதாவது பற்றி யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் இந்த எக்ஸசைஸ் வந்து விந்து ஜெயம் இந்த எக்ஸசைஸ் வந்து நான் அப்பப்போ கரெக்டாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தேன். சப்போஸ் விந்து ஜெயம் விட்டுட்டுனாலும் அந்த இது நான் வந்து காயக்கல்ப பயிற்சி வந்து உடனே செய்ய, இதை விட்டு விட மறந்துட்டாலும் அந்த காயக்கல்ப பயிற்சி வந்து செய்ய ரெகுலராக செஞ்சுடுவேன். சரி, இப்படியே போயிட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக தான் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த 4 மாதம் சொல்கிறது என்னென்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்க. நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் எப்படி ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது விப்ரண்ட்டாக இருந்தனோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டேன். ஓகேங்களா, எனக்கு இப்போ ஒரே ஒரு கஷ்டம் தான், என்னடா இது இந்த விஷயம் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள்லாம் நடந்திருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் யாருக்கு எப்பப்போ எது கிடைக்குமோ அது தான் அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ நண்பர்களே, மன தளர்ச்சி அடையாதீங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம், ஏன்னா இதுதான் மெயின் அஸ்திவாரமே. இதை ஃபாலோ பண்ணால் உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோல் வச்சுக்கோங்க. இந்த செலிபஸி இது பண்ணுறது மட்டுமே அப்படியே நிறுத்திடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. நான் இதை புக்ஸ் படிக்கணும், இல்லை இதை அச்சீவ் பண்ணணும், இல்லை ஏதாவது கோலை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அந்த செலிபஸியை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி போங்க. யூ வில் ரீச் தட் கோல் டெஃபினெட்லி, கவலையே படாதீங்க, நிச்சயமாக நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் புலிக்குட்டி சகோதரன் ஒருத்தர் இந்த குரூப்பில் இருக்கார் போல், அவர் ரெகுலராக ஏதாவது டவுட் கேட்டுகிட்டே இருப்பார், கமெண்ட்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுவார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த எனக்கு என்னென்ன டவுட் இருக்குதோ அதெல்லாம் புலிக்குட்டி சகோதரரே கேட்டுருவார். அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரகாஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. வேதாத்ரி மகரிஷி, முக்கியமாக என்னோடய கூட வேலை செஞ்ச என்னோடய மேடம், நான் அவங்க தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி சொன்னது. அவங்க அன்றைக்கி சொல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த சைடே வந்திருக்க மாட்டேன். என் லைஃபே இந்த மாதிரி ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆரம்ப புள்ளி அவங்க தான். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஒரு நாள் பிரகாஷ் அண்ணா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எல்லாருக்கும் ஒரு கெட் டு கெதர் ஃபங்க்ஷன் நமக்காக வச்சாங்கன்னா, ஸோ நாம் ஒரு குரூப்பாக மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட சந்தோஷமும் ஷேர் ஒரு ஃபிசிக்கலாக டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டும் ஒரு ரெக்வஸ்ட், ரெகுலராக இது ஃபாலோ பண்ணுங்கள், விந்து ஜெயம் பயிற்சியை விட்டாதீங்க. ஓகே, நன்றி.